Come on. Check this out. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த அட்வென்ச்சர் ஆஃப்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அந்த மாதிரி பீப்பிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி வந்து ஹிமாலயன் 450 வந்து வச்சிருக்காங்க. ஹிமாலயன் 450 ஓட்டின எல்லாருக்குமே ஆஃப்ரோட் மாதிரியே இது ஆன் ரோட்ல இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வரும்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செக்மெண்ட்ல இறங்கியிருக்காங்க. அதுதான் ஆரியோட இந்த ப்ராடக்ட் கொரிலா 450 நேக்கட் பெர்ஃபார்மன்ஸ் ரோஸ்டர். இந்த கொரிலா அப்படிங்கிற நேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான். டைம் வரும்போது கரெக்டாக எதிர்த்து நின்று தாக்குறதுன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்குல்ல, அது இவங்களுக்கு நல்லா போடுங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் செகண்ட் இயர் போகும்போது நீங்கள் இதில் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆரி ஹிமாலயன் வாங்கலாமா இல்லைனா இந்த கொரில்லா வாங்கலாமா, 450 எது வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கிறது. அண்ட் அதுக்கும் இதுக்கும் இன்னும் மாதிரி வித்தியாசமாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஹிமாலயன்லேருந்து மிக்ஸ் வந்து மொத்தமாகவே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷார்ப்பியான ஒரு எட்ஜஸ்லாம் கொடுத்து இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ஸ்டர் மாடல். ஸோ ரோட்ஸ்டர் மாடல் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இதை டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசைனை பற்றி மட்டுமே அரை மணி நேரத்துக்கு பேச மாட்டோம், ஏன்னா கடைசியில் சப்ஜெக்ட்னு சொல்லி முடிச்சிருவோம். அதனால் அந்த பாட்டை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ நமக்கு முக்கியமான பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின். அந்த இன்ஜினை பற்றி சொல்கிறேன். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஹிமாலயனில் என்ன இன்ஜின் இருந்துச்சோ அதே தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. 40 Nm டார்க் அண்ட் 40 BHP வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதில் இருக்க சிலிண்டர்ஸ் எல்லாமே வந்து அலுமினியமில் இருக்கிறனால இதோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஆரிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஷெர்பா இன்ஜின் இருக்கு, ஒன்று ஹிமாலயன் 450 அண்ட் இன்னொன்று வந்து இதில் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் வருது. ஓவராலாக இதோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஹிமாலயன்லேருந்து இதில் பயங்கரமாகவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 17-inch வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒய்டர் டயர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஷோவா டெலஸ்கோபி இருக்குது. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஷான் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர் ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா 17 liters வந்து நமக்கு பெட்ரோல் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 11 liters இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஆர் ஹிமாலயன் அது வந்து ஒரு அட்வென்ச்சருங்கிற ஒரு மோடில் இருந்தாலுமே இந்த ரோட்ஸ்டரில் வந்து பயங்கரமாக நிறைய விஷயத்தில் வந்து வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த பைக் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்லாம் ஓட்ட போகிறீங்க அப்படிங்கிற ஆசைலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நான் வந்து பயங்கரமாக அவ்வளோதான் ஸ்கின்ஸ்லாம் வளர்த்துட்டேன், எனக்கு அந்த மாதிரி பைக் தான் வேணும்னு நினச்சோம்னா நீங்கள் தாராளமாக ஆரி ஹிமாலயன் 450 போகலாம். ஆனால் இதுவே வந்து டிராஃபிக்லாம் போகுது போகணும் அண்ட் சிட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அண்ட் லாங் டூர்லாம் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொரில்லா 450 இருக்கலாம். அதையும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அதோட டார்க் வந்து ஹையாக இருக்கனால ஒரு லெவல் ஆஃப் ஆர்பிஎம் மேலே பயங்கரமாக பவர் இருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டுக்கு ரெவ்நைட்டரை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.